ஒலி எதிரொலித்தல் 6 வகுப்புல ஒலியின் பண்புகள்ல எதிரொலித்தல் பண்புகள் பத்தி பார்க்க போறோம். ஒலி எதிரொலிக்கும் பரப்பை பொறுத்து நம்ம எதிரொலித்தல வகைப்படுத்தலாம். எதிரொலிக்கும் பரப்பு சமதளமா இருந்ததுன்னா பாருங்க, உதாரணமா இந்த மாதிரியான கண்ணாடி, பளிங்கு தரை, தெளிவான நீர், இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த எதிரொலித்தல் ஒழுங்கான எதிரொலித்தல் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல இந்த எதிரொலிக்கும் பரப்பு பலபலப்பானதாக இருக்கும், ஆனால் சமதளமாக இல்லாமல் மேடு பள்ளமாக இருக்கும், அதை ஒழுங்கற்ற எதிரொலித்தல்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம தினம் பார்க்குறோம் வீடுகளில் பயன்படுத்துகிற கரண்டி. இந்த கரண்டியோட உள்பக்கமாக பாருங்கள், இதுவும் எதிரொலிக்கும் பரப்பு தான். இதில் முகம் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தலைகீழாக தெரியும், இதுவும் எதிரொலிக்கும் பரப்பு தான். அதே கரண்டியை திருப்பி பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் முகம் சின்னதாக தெரியும், பக்கமாக இருந்தால் பெருசாக தெரியும், ஆனால் அப்படி தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். நம்மளை சுற்றி இருக்கிற அதிக ஏரியாவை இது நமக்கு கவர் பண்ணி சின்ன சின்ன பொருள்களாக காட்டும். ஆக மொத்தம் நம்ம பார்த்த இந்த மூன்று பொருள்களுமே எதிரொலிக்கும் பொருள்கள் தான், எதிரொலிக்கும் பண்பை தான் நமக்கு காட்டுது. இந்த முதலாவது எதிரொலிக்கும் பரப்பு சமதளமாக இருக்கிறதுனால இதை நம்ம சமதள ஆடின்னு சொல்கிறோம். இரண்டாவது இந்த எதிரொலிக்கக்கூடிய பரப்பு குழிவானதாக இருக்கிறதால இதை குழி ஆடின்னு சொல்கிறோம். அடுத்தது இங்கே எதிரொலிக்கும் பரப்பு குவிந்து இருப்பதால் இதை நம்ம குவி ஆடின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஆடிகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஒலி எதிரொலித்தல இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பின்னாடி இந்த மாதிரி போட்டால் இதை நம்ம சமதள ஆடின்னு சொல்லுவாங்க. சமதள ஆடியில் ஒலி வரக்கூடிய பாதை பாருங்கள், இது ஒலி வரக்கூடிய பாதை, இந்த இடத்துல பட்டு எதிரொலித்து இந்த ஒலியாக போகுது. அப்போ இது என்னன்னு கேட்குறீங்களா, இது பேர் செங்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, இந்த கண்ணாடியோட பரப்புக்கு செங்குத்தாக நாமளே கற்பனையாக ஒரு கோடு போட்டுக்குவோம். இதை தான் நம்ம படுகோணம், இந்த படு கதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையே உள்ள கோணத்தை படுகோணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த குத்துக்கோட்டுக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட கோணத்தை எதிரொலிப்பு கோணம்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இதை தனித்தனி பேரை போட்டிருக்கேன்னா, தனித்தனி பேராக போட்டிருந்தாலும் கூட இரண்டும் சமமாகத்தான் இருக்கும். எப்போதுமே சமதள ஆடியை பொறுத்த வரைக்கும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாகத்தான் இருக்கும். நம்ம முகம் பார்க்குறோம், நம்ம முகம் பார்க்கும்போது நம்மளை தான் அச்சு அத்தெல்லாம் நம்மளை காட்டினா தான் அது சரியான கண்ணாடி. அதனால தான் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத அதில் இன்னும் ஒரு சில பண்புகள் இருக்குது. பொருள் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் காட்டும். பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் தான் காட்டும். ஒன்றே ஒரு மாற்றம் உண்டு, இடவள மாற்றம் உண்டு. ஒரு சமதள ஆடிக்கு முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் வலது கையால் சாப்பிடும்போது அது நமக்கு எப்படி காட்டும், இடது கையால் சாப்பிட்ற மாதிரி காட்டும். அதுக்கு பேர் தான் இடவள மாற்றம்னு சொல்லுவாங்க. இந்த இடவள மாற்றம்ல வலது கையில் சாப்பிடும்போது இடது கையால் தெரியும், இடது கையால் ஒரு வேலையை செய்யும்போது அது வலது கையால் இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் இடவள மாற்றம். இந்த படுகோணமும் சமத எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன ஆய்வு. இப்போ எங்கள் பாகை மாணி வச்சுருக்கேன். இந்த லேசர் லைட்டு ஒரு குறிப்பிட்ட கோண அளவில் மேலே விடுறேன். எதிரொலிப்பு கோணம் பாருங்கள், அந்த பாகை மாணியில் அதே அளவு காட்டும். நம்ம இதை மாற்ற மாற்ற அது மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இதோட பாதையில் இன்னும் சரியாக நம்ம பார்க்கணும்னா கவியர் சார் நேரம் பிடிச்சிக்கோ பாருங்க, குத்துக்கோட்டுக்கு நேராக பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு குண்டூசியை சொருகிறேன். இது ரெண்டுலேயும் நான் லைட் படுற மாதிரி வச்சுக்கிறேன்.
இங்கே பாருங்க, இது படுகோணம், இது எதிரொலிப்பு கோணம். இப்போ நம்ம லேசர் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நாலுலேயுமே அந்த லைட் படுறதை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள் நாலு இந்த ஊசிகள்லேயுமே லைட்டு தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பாகை மாண்டி வச்சு அந்த கோட்டில் அளக்கும் போது படுகோணமும் இந்த படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கிறத பார்க்கலாங்க. அடுத்தது இது நமக்கு எங்கே பயன்படும்னா, நம்ம முகம் பார்க்க பயன்படும். சார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட முழு உருவத்தையும் நம்ம கண்ணாடியால் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம முழு உருவத்தையும் முழுசாக பார்க்கறதுக்கு நம்ம உயரத்துக்கு சமதள ஆடை தேவையில்லைங்க. நம்ம உயரத்தில் பாதி அளவு இருந்தால் போதும் நம்ம உருவத்தை முழுதாக பார்க்க முழுவதுமாக பார்க்க முடியும். அதாவது பொருளின் அளவை போல் பாதி அளவு கண்ணாடி இருந்தாலே போதுமானது, முழு பிம்பத்தை நம்மளால் காண இயலும். சரி அடுத்தது பாருங்கள், இது குவியாடி குழியாடி இது எங்கே பயன்படும் அப்படின்னா, இந்த குழியாடி இந்த பல் மருத்துவர்கள் பல்லுக்கு பின்பக்கத்தில் பார்க்கறதுக்காக இதை உள்ளே அனுப்பி பார்ப்பாங்க. அப்புறம் வேறு எங்கே பயன்படும்னா, நம்ம பைக்கில் காரில் கூட ஹெட்லேம்பு இந்த இடத்துல லைட் இருக்கும், இந்த இடத்துல லைட் இருக்கும், முன்னாடி இந்த இடத்துல வைக்கும்போது லைட்டு, அந்த லைட் இங்கே பட்டு எதிரொலிச்சு போய் நமக்கு சாலையில் நமக்கு பரவலான ஒரு சமதளை பீம் கிடைக்கும், நமக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இது குவி ஆடி இது எங்கே பயன்படும் அப்படின்னா, இது அதிக ஏரியாவை கவர் பண்ணுங்கிறதுனால சாலை வளைவுகளில் தூரமாக இருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் வர வாகனங்கள் தெரியாது, அந்த மூலையில் வச்சுருப்பாங்க. வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படும்னா, நம்ம பைக்கில் காரில் எல்லாம் கூட நம்ம நேராக பார்த்துக்கிட்டு பின்னால் வர வாகனங்களை பார்க்கறதுக்காக ரியர் வியூ மிரர்னு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தா நமக்கு இந்த குவி ஆடி தான் வச்சுருக்காங்க. இந்த குவி ஆடி அதிக ஏரியாவை கவர் பண்ணி சின்ன சின்ன பொருள்களாக காட்டும். அதுலேயே கீழே எழுதியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஆப்ஜெக்ட் இந்த மிரர் நியரர் தென் தே அப்பியர். தெரியும் ஆனால் தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுன்றதுனால நம்ம தூரமாக இருக்குன்னு நினச்சிக்கானா பக்கத்துலேயே இருக்குது. இது மாதிரி வாழ்க்கைக்கு நமக்கு தொடர்புடைய ஆடிகள் நிறைய இருக்குது, அது என்னென்னு நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பொருள்கள் பிம்பத்தை உருவாக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் பாருங்கள், இந்த பிம்பங்களை பயன்படுத்தி இந்த சமதள ஆடையின் எதிரொலிக்கும் பண்பை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சீப்பு ஒரு ஒரு லைட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இந்த சீப்போட இந்த நிழல் கருப்பாக தெரியுது பாருங்கள். இதே நிழலை ஒரு கண்ணாடியில் எதிரொலிக்கும்படியாக பண்ணுறேன் பாருங்கள். அங்கே செக்குடு மாதிரி குறுக்கும் நெடுக்குமா தெரியுது பாருங்கள், தெரியுதா? இந்த குறுக்கும் நெடுக்குமா தெரியக்கூடியது என்னென்னா, இது படுகதிர், அது எதிரொலிப்பு கதிர். இந்த படுகதிரும் எதிரொலிப்பு கதிரும் ஒன்மேல் ஒன்று ஒன்றன் மேல் ஒன்று படும்போது நமக்கு இந்த மாதிரி கட்டங்கட்டமாக இருக்கிறது மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். இதுவும் நம்ம சமதள ஆடியின் எதிரொலிக்கும் பண்பை விளக்கக்கூடிய ஒரு சோதனை தாங்க.